இருட்டை விரட்டுறதுக்கு சூரியன் தேவையில்லை, ஒரே ஒரு தீக்குச்சி போதும். எந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம நாட்டில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அந்த பிரச்சனையை திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து மத சாயம் பூசிடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலம் காலமாக நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனையாகவே இருக்குது. நாம் இந்திய மக்களாக எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா, ஒரு சில இந்த மத சாயங்கள் பூசினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சில பிரிவினைகள்லாம் வந்து ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் இதை வந்து மக்கள் விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட, ஒரு சில சமூக விரோதிகள், நம்மளுடைய ஒற்றுமை பிடிக்காதவங்க, நம்ம நாடு வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பரப்பிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உலக பந்தயம் சுருட்டி போட்டு பரட்டி எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி என்விரான்மெண்ட்டெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கணும், நம்ம உடம்பை வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு இந்த இடத்துலையும் வந்துட்டு மத சாயம், மத அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது. பட் நம்ம நாட்டில் இப்போ கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தப்லீக் ஜமாத் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு 10-15 நாளாக வந்து கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கொரோனா பரவுனதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மத சாயம் பூசிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். எந்த சோசியல் மீடியாக்குள்ளே எந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே போனாலும் முஸ்லீம்ஸால் தான் வந்து இது பரவிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்கள், கிராமங்கள் இந்த மாதிரி இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்த அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமையே அதை பற்றி வந்து பேசுறது, தன்னோட கருத்தை சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் மாறணும். அது மாறாத ஒரு காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னா, முஸ்லீம்ஸால் தான் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வகையில் பார்த்திங்கன்னா தப்லீக் ஜமாத் அவங்க தான் வந்து இந்த கூட்டம் நடத்தியவர்கள், அவங்க வந்து என்னென்ன தரப்பிலிருந்து அவங்களுடைய நியாயங்களை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த கூட்டமானது பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா வருஷமே நடத்துவோம். நாங்கள் நடத்தினது வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி எண்டு மார்ச் ஸ்டார்டிங் அந்த முதல் வாரங்களில் தான் வந்து நடத்தினோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வெறும் 2 நாளில் தான் நடக்கும். இதில் இந்தியாவில் மட்டும் இருந்து இல்லை, உலக நாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க. ஸோ இந்த தப்லீக் ஜமாத் இந்த கூட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொள்கை பரப்புறது, அதுக்காக தான் நாங்கள் வந்து நடத்துகிறோம். நாங்கள் வந்து கொரோனா தாண்டவத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை வந்து நடத்தி முடிச்சிட்டோம். கலந்துக்கிட்டது கிட்டத்தட்ட 2500 பேர். அதில் பார்த்தீங்கன்னா 2500 பேரில் 1500 பேர் முடிச்சு அடுத்த நாளே கிளம்பி போயிட்டாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா 144 வந்து போட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் நம்மளும் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போனோம் அப்படின்னு சொன்னால் நாடே பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் டெல்லி அரசுக்கிட்ட மனுவே கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் இங்கே தான் தங்கியிருக்கிறோம், தயவு செஞ்சு எங்களை வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு பேருந்து வசதி கொடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி எங்களை அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கேற்ற வகையில் பார்த்திங்கன்னா டெல்லி அரசும் 1000 பேரை வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டெஸ்டிங்க்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 1500 பேர் போயிட்டாங்க இல்லையா, அதில் எந்த இடத்துல குழப்பம் உருவாகிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து 6 பேருக்கு வந்து கொரோனா பாதிப்பு வந்து உறுதியாயிருச்சு. அவங்க எல்லோரும் வந்து இந்த டெல்லி மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க அப்படின்ற விஷயமும் சரி, காஷ்மீரில் ஒருத்தர் வந்து உயிரிழந்துட்டார், அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தப்லீக் ஜமாத் டெல்லி கூட்டத்துக்கு வந்து போயிட்டு வந்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் குழப்பமாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காட்டுத்தீ மாதிரி வரிசையாக பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மக்களும் பார்த்திங்கன்னா இதை பற்றி வந்து தீர ஆராய்ச்சி செய்யாமே வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஸோ டெல்லிக்கு போயிட்டு வந்தவங்களால தான்ப்பா வந்து இந்த கொரோனா வந்து நம்ம நாடு ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான புரிதலுக்கு வந்துட்டாங்க. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அரசு வந்து தனிமைப்படுத்தி அவங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்க அந்த 1500 பேரையும் ட்ரேஸ் பண்ணி அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிச்சி அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தனிமைப்படுத்திக்கிட்டு வராங்க. ஸோ நம்ம நாடானது பார்த்திங்கன்னா ஒரு அமைதி பூங்காவாக தான் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விருப்பப்படுறோம். நம்ம நாடு அப்படின்றத தாண்டி இந்த உலகமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வேர்ல்டாக தான் எப்போவுமே இந்த பிளானட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா மக்களோட விருப்பமும். பட் இருந்தாலும் ஒரு சில சமூக விரோதிகள், நம்மளோட அமைதி வந்து பிடிக்காதவங்க, அவங்களாம் இந்த மாதிரி வதந்திகளை வந்து கிளப்பி விட்டுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் யாரும் நம்பாதீங்க. இந்திய தேசம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படின்றது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படியே தான் இருக்குது, இனிமேலும் அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு தப்பான புரிதலும் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். நிறைய மீடியாஸுமே பார்த்திங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களால வந்து பரவலை, தயவு செஞ்சு உங்களோட தப்பான கண்ணோட்டத்தை வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பாக வந்து ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்பாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தீர ஆராய்ச்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம தேசத்தோட இந்த ஒற்றுமை மாறுமா மாறாதா அப்படின்ற விஷயத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இளம் தலைமுறை தானே நீ.